வெல்கம் டு செவர் ஐஏஎஸ் F2B செஷன். அக்டோபர் 21, 2022 டூ ஹிந்து சேல்ஸ் இருக்கும் பார்க்கலாம். இதில் வந்து ஒப்பேட் 82 நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு செப்பரேட்டாக ஹீட் செஷன் சொல்லிட்டு வீடியோ போடுறோம், அதை போய் செக் பண்ணுங்கள். இன்றைக்கான திருக்குறள் பார்க்கலாம். நன்றே தரினும் நடிவேந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அதாவது என்னென்னா, இதோடைய பொருள் பார்த்தோன்னா, நன்மையை தருவதாக இருந்தாலும் நடுநிலைமை தவறுதுனால கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம அப்போவே கைவிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து நம்ம நியூட்ராலிட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துல கோட் பண்ணலாம். ஜியோகிராஃபி ரிலேட்டடாக இது வந்து சைக்ளோன் எதாவது சொல்லியிருக்காங்கன்னா, பே ஆஃப் பெங்காலில் வந்து லோ ப்ரெஷர் ஏரியா வந்து கிரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனால் வந்து சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம சைக்ளோன் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து பிக்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் வயலண்ட் ஸ்டோம் அப்படிங்கிறத சைக்ளோன் சொல்லுவாங்க. இது வந்து ஈக்குவட்டல் ரீஜனில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து இப்போ ஓஷன் இருக்குமே, ஓஷனில் வந்து வார்ம் அண்டு மாய்ச்சரியாக இருக்கும், அது வந்து மேலே ரைஸ் ஆகும். மேலே ரைஸ் ஆகிற சமயத்தில் அங்கே வந்து ஒரு எம்டினஸ் கிரியேட் ஆகும். அந்த எம்டினஸை கிரியேட் அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அந்த இடத்துல வந்து ஃபில்அப் ஆகும். அந்த அதாவது அந்த ப்ரெஷர், லோ ப்ரெஷர் வந்து சமநிலைப்படுத்துறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹை ப்ரெஷர்லாம் இருக்கும் சரியா. ஸோ அது வந்து அப்படியே வந்து சுழண்டுகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஏர் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும், இங்கே வந்து சுழண்டுகிட்டே இருக்கும். சென்ட்ரலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம் ஐ ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா, அந்த மேலே போகக்கூடிய அந்த வார்ம் அண்ட் மாய்ச்சர் ஏர் வந்து கூல் ஆகிட்டு திரும்ப இங்கே வந்து மழையை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து சைக்ளோனுடைய சைக்கிள். ஸோ இது பார்த்தோம்னா வேர்ல்டில் வந்து டிஃப்ரெண்ட் நேம் வந்து இந்த சைக்ளோன் கொடுக்குறாங்க. அதாவது சைனா சி, அப்புறம் பெசிஃபிக் ஓஷனில் பார்த்தோம் அப்படின்னா தைஃபான் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் இந்தியன் ஐலாண்ட் இருக்கும் இல்லையா சார், அது வந்து கெரிபியன் சி, அப்புறம் வந்து அட்லாண்டிக் ஓஷன், இங்கெல்லாம் வந்து ஹரிகேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்த் வெஸ்ட் ஆஸ்திரேலியா சைடில் பார்த்தோம்னா வில்லி வெல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்தியன் ஓஷன் ரீஜனில் தான் நம்ம ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டடாக, ஸோ அசாம் கவர்மெண்ட் வந்து இப்போ 8 டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து இன்னும் 6 மந்த்க்கு ஆஃப்ஸா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் ஆஃப்ஸா வந்து எடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அங்கே ப்ரீவியஸ் இருந்ததை விட இப்போ சுச்சுவேஷன் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஆஃப்ஸ்பா என்னென்னு பார்க்கலாம். ஆஃப்ஸ்பா அப்படிங்கிறது வந்து ஆர்ம்டு ஃபோர் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் 1958 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அதாவது பார்டர், அதாவது டிஸ்டர்ப்டு ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்து கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருப்பாங்க. இது இதுக்கு பிஃபோர் பார்த்தோன்னா 1942 வந்து பிரிட்டிஷ் வந்து அதாவது குவிட் இண்டியா மூமெண்ட் இருக்கும்ல, ஸோ அதை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கொண்டு வரப்பட்டதாக, கவர்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டதாக இந்த ஆஃப்ஸ்பா அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, அதாவது அங்கே அந்த ஆஃப்ஸ்பா இருக்கக்கூடிய ரீஜனில் 5 அதுக்கு மேலே இருக்க பர்சன்ஸ் வந்து ஒன்றா கூடக்கூடாது, இது ஒன்று. அதுபோக வந்து ஆர்ம்டு பர்சன்ஸ் வந்து எந்த பர்சன் வேணாலுமே வித்தவுட் வாரண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணலாம். இது அதுக்கப்புறம் வந்து அவங்க ஷூட் கூட பண்ணலாம், அது வந்து க்வெஸ்சன் கேட்க முடியாது. அதுபோக வந்து அவங்க சர்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து வீட்டுக்குள்ளே கூட போய் சர்ச் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லி இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வந்து இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்போ இம்போஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ஆர்டர் இருக்கும்ல, அதாவது அந்த டிஸ்டர்ப்டு ஏரியாஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் இது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது எதிர்த்து வந்து செகண்ட் ஏஆர்சி 5th ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பப்ளிக்கோட அதாவது ஆஃப்ஸ்பா வந்து ரிப்பீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோக வந்து ஜீவன் ரெட்டி கமிட்டி 2004 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து 5-member கமிட்டி இது. ஸோ இவங்க வந்து ஆஃப்ஸ்பா வந்து ரிப்பீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆஃப்ஸ்பா இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸை வந்து நம்ம ஓப்பாவில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பனு, ஸோ அர்பன் ஹவுசிங் ஸ்கீம் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து கவர்மெண்ட்க்கு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் அண்ட் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருப்பாங்களே, இவங்க வந்து அதோட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் அவார்டு வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு கொடுக்குறாங்க. இது ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, அது செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மத்திய பிரதேஷ் இருக்குது, தேர்ட் பார்த்தோன்னா தமிழ்நாடு இருக்குது. ஓகே, இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் பற்றி பார்க்கலாம். இது வந்து 2015 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இதோட எய்ம் டார்கெட் பார்த்தோன்னா, அதாவது 20 million ஹவுசஸ் வந்து மார்ச் 2020 வந்து அர்பனில் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ் வந்து நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது. இதை வந்து மிஷன் என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது ஹவுசிங் ஃபார் ஆல் பை 2022 அப்படிங்கிறது. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் இவங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பாடி. ஸோ இதில் வேறு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஹவுசிங் லோன் இருக்குல்ல, ஹோம் லோன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது பார்த்தா நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் இஎம்ஐயில் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இது போக வந்து அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீமுக்கு கீழே இன்னொரு ஸ்கீம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அதாவது மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை பார்க்குறவங்க, அவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர் அதில், அப்புறம் வந்து இன்ஃபார்மல் செக்டர்லாம் ஒர்க் பண்ணுவாங்களே, ஸோ அவங்களால வந்து ரெண்டல் அந்த அளவுக்கு பே பண்ண முடியாது. ஸோ வந்து கம்மியான ரெண்டலில் வந்து ஹவுஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வல்லரபிள் செக்ஷனில் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அது ரிலேட்டடாக, ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ். ஸோ இங்கே என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா வந்து அதர் டைவர்ஷன், ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்கும்ல அதை வந்து அதர் டைவர்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு லோக்கல் ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களா அவங்க, அப்புறம் ஃபாரஸ்ட் உள்ள இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட வந்து டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான அந்த ரூல் வந்து இப்போ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ரூல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் வந்து அந்த ரூலில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்களுடைய ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக செப்பரேட்டாக ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயின் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அந்த கமிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த ரூலை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எப்போ கிரியேட் பண்ணியிருப்பாங்க 2004 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது கிரியேட் பார்த்தோம் 89th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்டிக்கல் 338A. ஸோ அதில் வந்து இதில் இது கம்போசிஷன் பார்த்தோம், மெம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அப்புறம் ஒரு வைஸ் சேர்பர்சன் இருப்பாங்க, அப்புறம் 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களோட அப்பாயின்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவாங்க, இது வாரண்ட் அண்ட் அண்டர் ஹிஸ் சைன் அண்ட் சீல். ஸோ அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அது பக்கம் அவருடைய டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டியூரேஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பிரசிடென்ட் தான் வந்து டிட்டர் அது அவர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ அது போக வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல்ஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்து நம்ம 1999 தான் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் செப்பரேட்டாக. ஸோ இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இருக்காங்க, இவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் இருக்காங்கள அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது அது ஒன்று, அது போக வந்து அவங்க ரிலேட்டடாக ஏதாவது ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணப்படுது அப்படின்றது ரிலேட்டடாக வந்து ஏதாவது ப்ரொவிஷன் லீகல் ரிலேட்டட் வருது அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அப்புறம் மானிட்டர் பண்ணுறது. ஸோ இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ப்ரியராக இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ரிலேட்டடாக அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்காங்களா, ஸோ அவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது 2 கான்ஃபரன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு தீம் பார்த்தோம்னா ஆகாஷ் தக்துவா அப்படிங்கிறது, த எலமெண்ட் ஆகாஷ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து டெஹ்ராடூன் அங்கே தான் நடக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி நல்லா அவேர் ஆகணும், அதே மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி வந்து எந்தளவுக்கு வந்து இப்போ மாடர்ன் டைமில் வந்து கோரிலேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதாக கொண்டு வரப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சந்திரயான் 3 மிஷன் இருக்கும்ல, அது வந்து ஆகஸ்ட் 2023 வந்து லான்ச் பண்ணுறதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சந்திராயன் 2 பார்த்தோம்னா 2019 வந்து லான்ச் பண்ணியிருப்போம். இப்போ சந்திராயன் 3 அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரோவர் அது வந்து லேண்ட் பண்ணணும், அது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா லூனார் சவுத் போலில் பார்த்தோம்னா ஹிந்தியை வந்து திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கல. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய போட்டோ அந்த மாதிரிலாம் போச்சு முன்னாடி. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காசி தமிழ் சங்கம் அப்படிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 2500 பீப்புளுக்கு மேலே வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து வாரணாசியில் போய் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி, அதாவது டூரிசம் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரிலேஷன் இருக்குல்ல ஸோ வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செக்ரட்டரியேட்டாக மிஷன் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இது லான்ச் பண்ணியிருந்தார். டிஃபன் எக்ஸ்போ வந்து காந்திநகர் நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து லான்ச் பண்ணிப்பாருன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக வந்து நிறைய டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கு பிளான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்சாட் 7C சேட்டலைட் தான் இப்போ வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இது போக வந்து நிறைய சேட்டலை அந்த மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்சாட் 7C அப்படின்னா என்னென்னா இது ஜி சேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ருக்மணி அப்படின்ற நேம் இருக்குது. இது என்னென்னு பார்த்தோம்னா மல்டி பேண்ட் மிலிட்ரி கம்யூனிகேஷன் சேட்டலைட் இது. ஸோ இது வந்து இஸ்ரோ தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து இப்போ இந்தியன் நேவி இருக்கும்ல ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன பார்த்தோம்னா வார்ஷிப்பு சப்மரைன் அப்புறம் ஏர்க்ராஃப்ட் இருக்கும்ல ஸோ அவங்களோட ரியல் டைம் கம்யூனிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சேட்டலைட் வந்து நமக்கு தெரியணும். ரிலேட்டடாக இது பார்த்தோன்னா ராம்லீலா செலிப்ரேஷன் வந்து அயோத்தியாவில் வந்து நடக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஸோ வருவார்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது போக வந்து ரஷ்யா அவங்க சைட்லேருந்து ஒரு 12 ஆர்டிஸ்ட் வந்து இதில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ராம்லீலா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து துசேகரா அப்படின்ற ஃபெஸ்டிவல் அப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து யுனெஸ்கோ லிஸ்ட் 2018 வந்து இன்டேஞ்சிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராமாயண எப்பிக் இருக்கும்ல ஸோ அதை பற்றி தான் அதில் ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ராமாயணை பற்றி ஃபுல்லாக அந்த ஸ்டோரி மாதிரி போயிட்டுருக்கும். சில வந்து சாங்கு ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், அது போக வந்து மியூசிக் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி அதிலேட்டாக ஸோ இன்டர்போலோடைய 90th
ஜென்ரல் செஷன் வந்து இங்கே டெல்லியில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் வந்து இன்டர்போல் வந்து அவங்களுடைய குளோபல் போலீஸ் ஆர்கனைசேஷன் செக்யூர் க்ளவுட் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து மெட்டாவர்ஸை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இங்கே செக்ரட்டரி ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து விசிட் பண்ணிக்கலாம், அது போக வந்து ஆஃபீஸரோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், அது போக வந்து இங்கே இருக்கக்கூடிய கோர்ஸ் ட்ரைனிங் கோர்சஸ் கொடுக்கறத வந்து அட்டன் பண்ணிக்கலாம், ஒன்லி ஃபார் ரெஜிஸ்டர் மெம்பர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு வந்து க்ரைம் எதிராக வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மெட்டாவர்ஸ்னா நான் பார்க்கலாம், மெட்டாவர்ஸ் அப்படிங்கிறது வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு இடத்துல இருந்துட்டு வேர்ல்டில் வந்து எங்கே நம்ம போகணும் அப்படின்னாலுமே அங்கே போகலாம். அதே மாதிரி வந்து ஒரு பர்சனோட நம்ம பேசணும் அப்படின்னாலும் அவங்களோட பேசலாம், விர்ச்சுவலாக வந்து பேசலாம். இதுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய அவதார் அப்படிங்கிறது ஒன்று, நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு அவதார் வந்து அந்த வேர்ல்டு விர்ச்சுவல் வேர்ல்டு வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அது மூலமாக வந்து நம்ம மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டாவர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இது யூஸ் பண்ணுவாங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி, அப்புறம் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தோம்னா ஆகுமெண்டல் ரியாலிட்டி, ஆகுமெண்டல் ரியாலிட்டி அப்படின்னா, அதாவது இது வந்து ஆகுமெண்டல் ரியாலிட்டி அப்படிங்கிறது புகுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை விர்ச்சுவலாக வந்து புகுத்துவோம். ஸோ அதுதான் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கேமராவில் ஃபோட்டோ எடுக்கும்போது நமக்கு கண்ணாடி வரும்ல, ஸோ அடிஷ்னலாக அது வரும். இல்லை வந்து நமக்கு பின்னாடி வந்து நம்ம தலைக்கு மேலே ரெண்டு இயர் இருக்க மாதிரி அந்த மாதிரி பண்ணுறது, இல்லை வந்து சிங்கம் புலி இதோட நம்ம இருக்க மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம்ல, ஸோ எடிட் பண்ணுவோம்ல, ஃபில்டர் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அப்படிங்கிறது. வேறு விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரியல் வேர்ல்டு, நம்ம அதே இப்போ நம்ம ஒரு கேம் விளையாண்டுகிட்டே இருக்கோம், ஸோ அந்த கேம்க்குள்ளே நாமளே வந்து ஓடுவோம். அதாவது நம்ம அதில் ஒரு ரன்னர் ஓடுறாங்க அப்படின்னா நம்மளே அதில் ஓடுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் வந்து காமன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஒரு லாங்குவேஜ் பேசுவோம், பட் மற்றவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, காமன் லாங்குவேஜுக்கு வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால் வந்து அங்கே லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இதுக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. அது போக வந்து ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது போக வந்து இப்போ இன்டர்போல் அப்படின்னு பார்க்கலாம். இன்டர்போல் அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது வந்து 1923 வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 195 கண்ட்ரீஸில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டெரரிசம் வந்து கவுண்டர் பண்ணுறது, அது போக வந்து பார்டர் இன்டெகிரிட்டி வேர்ல்டு வைடாக வந்து ப்ரொமோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வல்னரபிள் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது லைக் சைல்டு, ஸோ அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சைபர் ஸ்பேஸ் இருக்கும்ல அதை செக்யூர் பண்ணுறது இவங்களுக்கு பெரிய மேஜர் ரோல். இது செக்யூரிட்டி அது ரிலேட்டடாக இப்போ வந்து 4th round ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்தியாவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி பார்த்தோம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி, கம்பேர் டு இம்போர்ட் வந்து நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வந்து இண்டிஜினஸாக வந்து நம்ம நிறைய டெவலப் பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா வார் அப்போ அது வந்து நமக்கு ஒரு லெசன் கொடுத்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இண்டிஜினஸ் அதாவது செல்ஃப் ரிலையன் தான் நமக்கு எப்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, கம்பேர் டு ப்ரீவியஸ் இயர் இந்த இயர் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணுவாங்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்களோ, ஸோ அவங்களோட சைன் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து லாஸ்ட் இயர் இருந்த விட இந்த இயர் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோன்னா யூஎஸில் வந்து புலிட்சர் ப்ரைஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எவ்ரி இயர் கொடுப்பாங்க. இது என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது நியூஸ் பேப்பர் ஜேர்னலிஸ்ட் இவங்களுக்கு அதாவது அச்சீவ்மெண்ட்காக கொடுக்குறது. ஸோ வந்து இங்கே இந்தியாவில் பார்த்தோன்னா ஒரு அதாவது ஜம்மு காஷ்மீரோடைய ஜேர்னலிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் அவங்களுடைய டிக்கெட் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யூஎஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கே ஜேர்னலிஸ்ட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக வந்து இந்த டெமோக்ராட்டிக்கில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து கொடுக்குறதான் இந்தியா அண்ட் யூஎஸோடைய ரிலேஷன்ஷிப்போடைய பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக ஸோ இது பார்த்தோன்னா, ராஸ்கார் மேலா அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காரு, லான்ச் பண்ண போகிறாரு. ஸோ இது பார்த்தோன்னா 10 lakh persons வந்து கவர்மெண்ட் அண்ட் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க போதாக சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் அது ரிலேட்டடாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ டிராஃபிக் ரூல்ஸை வந்து வைலேட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபைனை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போது அப்புறம்னா 1000 to 10,000, அதாவது ஃபஸ்ட்டு வந்து வைலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000, அதுவே வந்து செகண்ட் டைமும் வந்து ரூல்ஸை வந்து வைலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து 10,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா, அதாவது மோட்டார் வெஹிக்கல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது ஃபஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கல் ஆக்ட் எப்போ கொண்டு வந்துருப்பாங்க, 1988 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து மோட்டார் வெஹிக்கல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இப்போ 2019 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பெனால்ட்டி இருக்கும்ல, ஸோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
எவ்ரி இயர் வந்து 10% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா அதில் சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அது போக வந்து இந்த ட்ரங்கன் டிரைவர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதோடய பெனால்ட்டி வந்து 2000லேருந்து 10,000 வரையும் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இந்த ரோடு ஆக்சிடென்ட்டு ஏன் வந்து இது அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது இந்தியாவில். ஸோ அது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்து இது வந்து வேர்ல்டு ரீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2017 இது யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்நேஷனல் ரோடு ஃபெடரேஷன் ஜெனிவாவில் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ரோடு ஆக்சிடென்ட் அதிகமாக வந்து நடக்கிறது வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக நடக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரஷ்யாவில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக மிஷன் லைஃப் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வரான்மெண்ட்டை, ஸோ இது வந்து நியூ இனிஷியேட்டிவ் இது. ஸோ இந்தியா வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தோன்னா இங்கே குஜராத்தில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ யுனைடட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் அவரும் பிரைம் மினிஸ்டர் வந்து கலந்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படிங்கிறது வந்து இவர் வல்லபாய் பட்டேல் இருக்காருல்ல, அவருடைய ஸ்டாச்சு தான் சொல்கிறாங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மிஷன் பார்க்கலாம். ஸோ மிஷன் லைஃப் அப்படிங்கிறது வந்து லைஃப் ஸ்டைல் ஃபார் என்வரான்மெண்ட். ஸோ இது வந்து இந்தியா வந்து 26 யுனைடட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் ஆஃப் தி பாரிஸ் COP26 சொல்லுவோம் இல்லையா, ஸோ கிளாஸ்கோவில் நடந்திருக்கும் 2021. அதில் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக வந்து நிறைய மெஷர் எடுத்திருப்போம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெஷர் இந்தியா வந்து அடாப்ட் பண்ணது என்னென்னா, இந்த லைஃப் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னா, டிஸ்போஸ் எக்கனாமிலிருந்து சர்க்குலர் எக்கனாமிக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதாவது பீப்புள் வந்து ப்ரோ பிளானட் பீப்புளாக மாறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம யூஸ் பண்ண அன்றாட நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்ம அதாவது நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வந்து ரெடியூஸ் பண்ணணும். அன்வான்ட் பொருள் எல்லாமே ரெடியூஸ் பண்ணும், பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் அதை ரெடியூஸ் பண்ணணும். அது போக வந்து நம்ம யூஸ் பண்ணுற பொருள் வந்து ரீயூஸ் பண்ணணும். ரீயூஸ் பண்ணால் அதை மறுபடியும் அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து குறையும். அதனால் என்வரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே என்வரான்மெண்ட் வந்து இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி விஷயத்துக்கு குளோபல் அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் லீட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரிலேட்டடாக லோக் அதாலத் அவங்க வந்து சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய 450 பிரிசனர்ஸ், ஸோ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, டேட்டாவில் வந்து அந்த ஜெயில் இருக்குல்ல, சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய ஜெயில் பார்த்தோன்னா 20,000 பிரிசனர்ஸ் வந்து அதில் இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்காங்க. ஆனால் அதோடைய கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 14,000 பிரிசனர்ஸ் தான் அதில் இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி லோக் அதாலத்தோடய இனிஷியேட்டிவ் வந்து ஒரு நல்ல விதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது போக வந்து சோனாதார் விசு ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர், ஸோ இந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து அதாவது ஓவர் க்ரௌடிங், இந்தியன் ஜெயில்ஸில் வந்து அதிகமான க்ரௌடு ஓவர் க்ரௌடிங் ஆகிட்டு இருக்கோ, அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து லோக் அதாலத்னா என்னென்னு பார்க்கலாம். லோக் அதாலத் அப்படிங்கிறது வந்து அதாவது நம்ம குறைத்தீர்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம் அது. ஸோ இதை பார்த்தோன்னா இது எப்போ க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 தான் இது க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கேசஸ், அப்புறம் ப்ரீ லிட்டிகேஷன் கேசஸ் நம்ம கோர்ட்டில் அப்ளை பண்ணி அதாவது ஃபைல் பண்ணியிருப்போம், பட் அது வந்து ஸ்டில் வந்து ஹியரிங் அந்த மாதிரி வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து இவங்க எடுத்து விசாரிப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, இவங்க இது வந்து சிவில் கேசஸ் தான் விசாரிப்பாங்க இதில். ஸோ இதில் வந்து அப்பீல் அப்படிங்கிறது கிடையாது, அவங்க கொடுக்குற டெசிஷன் தான் ஃபைனல். ஸோ எந்த கோர்ட்லேயுமே நம்ம அப்பீல் போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து Article 39A இருக்கும்ல கான்ஸ்டியூஷனில், ஸோ அதில் வந்து DPSP அதில் வந்து கவர்மெண்ட் என்ன, கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த இதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து ஃப்ரீ லீகல் எய்டு வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா லோக் அதாலத்தில் வந்து எந்த ஃபீஸும் கிடையாது, அது வந்து ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஸோ வந்து டேட்டா படி பார்த்தோன்னா, அது நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட். ஸோ இது படி பார்த்தோம் அப்படின்னா 66,000 கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது. அது போக வந்து 57 லேக் கேசஸ் வந்து ஹை கோர்ட்டில் வந்து பெண்டிங்கில் இருக்குது. மோர் தென் 3 crore கேஸ் கிட்டக வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட் இருக்கும் இல்லையா, அதில் அப்புறம் சபார்டினேட் கோர்ட்டிங்கெலாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த டேட்டாஸ் வந்து நம்ம எக்ஸாமில் கோட் பண்ணிக்கலாம். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கூகுள் மேலே பெனால்ட்டி வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைஸ் இக்கோ சிஸ்டமில் வந்து டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, கூகுளோட ஆப் வந்து சில ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியாது, அதில் அன்இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து பெனால்ட்டி போட்டிருப்பாங்க. இதில் வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு பார்க்கலாம். இதில் வந்து இது வந்து 2009 வந்து கிரியேட் பண்ணப்பட்ட பாடி இது. இது வந்து ஸ்டாட்டரி பாடி இது. ஸோ வந்து காம்படிஷன் ஆக்ட் 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து மறுபடியும் 2007 வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, ராகவன் கமிட்டி அவரோட ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் மெம்பர்ஸ் பார்த்தோன்னா ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அப்புறம் 6 members இருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதோடைய அப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அதாவது கன்சூமர் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து அந்த அதாவது மோனோபோலி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் இருக்கா அப்படிங்கிறத வந்து இவங்க செக் பண்ணுவாங்க, என்ஷூர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய மேஜர் ரோல். இது இன்டர்நேஷனல் ரிலேஷன் அது ரிலேட்டடாக இதில் என்ன அப்படின்னா, யூகே இருக்குல்ல, ஸோ அங்கே பார்த்தோன்னா அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் 3 months வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அங்கே வந்து குளோபல் எக்கனாமிக் கிரைசிஸ் அது இன்னும் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க தேர்டாக இருந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க.
ஆஃப்ரிக்கன் நேஷன் ரிலேட்டடாக இது பாஸ்ட் 2 இயராக வந்து எத்தியோப்பியாவில் திக்ரே பீப்புள்னால அங்கே சிவில் வார் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து இத்தியோப்பியா கவர்மெண்ட்டை பீஸ் டாக் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா திக்ரே அப்படிங்கிறது வந்து எத்தியோப்பியாவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். அது போக வந்து இப்போ பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஆப்பிரிக்கன் நேஷன்ஸில் நிறைய டெமோக்ராட்டிக்லேருந்து மிலிட்ரி கோப் அந்த மாதிரி டேக் ஓவர் பண்ணி போயிட்டுருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார் நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து அங்கே யுக்ரைனில் வந்து ரஷ்யன் ட்ரோன் அட்டாக் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்ததுனால யுக்ரைனுடைய 30% பவர் ஸ்டேஷன் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சைனா ரிலேட்டடாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ், ஸோ இது வந்து சைனா இப்போ பெய்ஜிங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து சைனா சைடில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது சைனாவுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு சைனா வந்து ஃப்ரண்ட் லைனில் போராடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக வந்து சைனாக்கு எதிராக சில வந்து சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. பட் இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆக்கஸ், ஆக்கஸ் அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியா யூகே யூஎஸ் மூணு பேர் சேர்ந்து கிரியேட் பண்ணப்பட்ட குரூப் அது. அதே மாதிரி குவாடு, குவாடில் இருப்பாங்க அப்படின்னா இந்தியா யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா அப்புறம் ஜப்பான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அது போக வந்து இந்தோனேஷியா வந்து இப்போது G20 சம்மிட் வந்து இந்த இயர்க்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் இயர்க்கு பார்த்தோம் அப்படின்னா G20 வந்து இந்தியா வந்து ரொம்ப தாங்க போகுது. சைனா ரிலேட்டடாக இது வந்து பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அவங்களோட ஆர்மி இது. இது வந்து 95th ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து எக்ஸிபிஷன் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதில் வந்து 1962 வந்து இந்தியா சைனா வார் வந்திருக்கும். தலைலாமா வந்து இந்தியாவில் வந்து அடக்கலாம் கேட்டு போகிற. ஸோ அதுக்கப்புறம் வந்து வார் வந்திருக்கும். ஸோ அதை வந்து எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க. என்ன டைட்டில் பார்த்தோம்னா 100 questions ஆன் தி சைனா இந்தியா பார்டர் செல்ஃப் டிஃபென்ஸ் கவுண்டர் அட்டாக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1962 வார்க்கு அப்புறம் வந்து இந்தியாவும் சைனாவும் வந்து அவங்க ஃபார்மலாக வந்து பார்டர் வந்து டிமார்க்கேட் பண்ணல. அதுக்கு பதிலாக அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக வந்து கஸ்டமரி லைன் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அது. ஸோ இது ஒன்று நோட் பண்ண வேண்டியது. அது போக வந்து எக்ஸிபிஷனில் வேறு என்ன இருக்குது அப்படின்னா 2020 வந்து கல்வான் வேலி கிளாஷ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இதில் வந்து சைனா சைட்லேயும் சரி இந்தியா சைட்லேயும் சரி நிறையா வீரர்கள் இறந்துருப்பாங்க. ஸோ அதை வந்து அங்கே ப்ரொட்டெக்ட் பண்ணியிருப்பாங்க. எக்கனாமிக் ரிலேட்டடாக இந்தியா பார்த்தோம் அப்படின்னா குளோபல் எக்ஸ்போர்ட்டில் 2% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. வேறஸ் அதர் கண்ட்ரிஸ் இந்தியாவோட சேம் சைஸில் இருக்கக்கூடிய அதர் கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா 10-15% வந்து வேர்ல்டு எக்ஸ்போர்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 10% நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு சம் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது போக வந்து அதாவது இப்போது ரஷ்யா உக்ரைன் வார், அது போக வந்து இன்ஃப்ளேஷன், அப்புறம் வந்து கோவிட், ஸோ இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நிறைய கண்ட்ரிஸ் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1+ strategy வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அதாவது ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸை தவிர்த்து அதர் வந்து அதாவது வேரியஸ் டைவர்சிட்டியாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் வந்து அதர் கண்ட்ரிஸும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.